ஹாய் கைஸ், ஐஃபோன் 13 குறித்து ஒரு புது அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரெண்டு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வேரியபிள் ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்குது, மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குது ஐஃபோன் 13 வேரியபிளில். ரெண்டாவது விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேட்டரி ஸ்பெக்ஸ் எல்லாம் லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அந்த வேரியபிள் சேஞ்சை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பேட்டரி ஸ்பெக்கில் லீக் ஆன பேட்டரி ஸ்பெக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்ட பட்சத்தில் அந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கலாம். மேலே ஐபிளில் லிங்க் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டு வீடியோ ஒன்றா தான் அப்லோட் பண்ணேன். பேட்டரி ஸ்பெக் லீக் ஆன வீடியோட லிங்க் மேலே ஐபிளில் இருக்கும். மேலே இவன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஐஃபோன் 13 அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டென்ட்குள்ளே வருவோம். ஸோ வேரியபிள் அப்படின்னா தெரியாதவங்க இருப்பீங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ வேரியபிள்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஐஃபோனில் எடுத்துக்கிறோமே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஐஃபோன் 11 எடுத்துக்கிறோம். ஸோ எத்தனை ஐஃபோன் 11 அப்படிங்கிறது எத்தனை டைப்பாக ரிலீஸ் பண்ணாங்க? ஐஃபோன் 11 அப்படிங்கிற ஒரே மொபைலாக ரிலீஸ் பண்ணலாம். ஐஃபோன் 11, ஐஃபோன் 11 ப்ரோ, ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ், ஐஃபோன் மினி, இந்த மாதிரி 4 வகையாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை குறித்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் ஒரு அப்டேட் இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 வேரியபிள்லேருந்து ஒரு வேரியபிளை வந்து தூக்குறதா அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. என்ன வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மினி, அதாவது ஐஃபோன் 13 பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 13 மினி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஐஃபோன் 13 பொறுத்த வரைக்கும் 3 வேரியபிள் தான் ஐஃபோன் 13 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐஃபோன் 13, ஐஃபோன் 13 ப்ரோ, ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ், ஸோ இந்த 3 வேரியபிளில் மட்டுமே தான் ஐஃபோன் 13 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது போல் அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஃபோன் 13 மினி அப்படிங்கிறது வரப்போகிறது கிடையாது. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, என்னோட ஒப்பீனியன் ஜஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கொரோனா, அந்த COVID-19 லாக்டவுன் சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிப் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரா மெட்டீரியல், ஸோ இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தான் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரே மொபைலில் 4 வகையாக லான்ச் பண்ணியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாக் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஐஃபோன் 13 மினிக்கும் சேர்த்து ஒரு ஸ்டாக் தனியாக க்ரியேட் பண்ணுற பட்சத்தில், ஸோ ஐஃபோன் 13 விட்டுட்டு ஐஃபோன் 3 வகையாக லான்ச் பண்ணுறதா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களோட அந்த சிப் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு சேகரிக்கும், அதாவது சிப் வந்துட்டு வீணாகாது, வேஸ்ட் ஆகாது. ஏன்னா ஒரே மொபைலில் 4 வேரியண்ட்டை ஏன் ரிலீஸ் பண்ணி இந்த சுச்சுவேஷனில் அப்படின்ட்டு ஆப்பில் அவங்க தரப்புலேருந்து யோசிச்சிருக்கலாம். என்னோட ஒப்பீனியன் அதுதான். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ட்டை ஏன் ஐஃபோன் 13 மினி வராது அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்டை, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஐஃபோன் 13 மினி வரணுமா, வந்தால் நல்லமா, பட்ஜெட்டில் வரணுமா? தாராளமாக உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் கீழே சொல்லுங்கள். ஸோ வீடியோட கண்டென்ட் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனே தட்டி விட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போடுற இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.